ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் SRK மதன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோவை நான் வந்து காலையிலே போட்டிருந்தேன். ஸோ காலையில் போட்ட அந்த வீடியோவில் ஒருத்தங்க இன்றைக்கி ஒரு டெக்ஸ்ட், அதாவது கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கோஸ்ட் ரிலேட்டட் வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. எனக்கு நான் அதில் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஓகே, நான் சீக்கிரமாகவே வந்து ஒரு கோஸ்ட் ரிலேட்டட் வீடியோ போடுறேன் அப்படின்னு போட்டிருந்தேன். பட் எனக்குள்ளே ஒரு இது, ரொம்ப நாளாக இந்த விஷயம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே இருந்த ஒரு விஷயம், சரி அவங்க கேட்ட உடனே ஸோ நம்ம இன்றைக்கே அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கண்டென்ட் ரெடி பண்ணுறேன். ஸோ இப்போ தான் அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சீக்கிரமாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சில விஷயம் புரியும். அண்டு சில பேர் நம்புவாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வீடியோ பற்றி புரிஞ்சுப்பீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வாட்ச் அவர்ஸ்க்காக தான் நான் இதுக்கப்புறம் நான் வந்து உழைக்கணும். ஸோ அது வந்தால் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், அதாவது ஏர்னிங்ஸ் ஆரம்பிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பே இருக்கா இல்லையா? ஸோ இதுதான் இப்போ நம்மளோட டாபிக், ஓகேங்களா? ஸோ அவங்க கோஸ்ட் ரிலேட்டட் நாங்கள் ஆக்சுவலி உங்களுக்கு கோஸ்ட் ரிலேட்டடாக நிறையா ஸ்கேரியஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து ஓகே நம்ம கண்டென்ட் எடுக்கலாம். பட் நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கா, இந்த சேனலில் 1000 பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்கன்னா, ஸோ அந்த 1000 பேருக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் சொல்லணும்ல. ஸோ ஃபஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத என்னோட எனக்கு தோன்றது, எனக்கு தெரிஞ்சது, நான் இது வரைக்கும் இந்த 24 வயசு வரைக்கும் நான் பார்த்த விஷயத்தில் சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லலான்ட்ருக்கேன். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உலகத்தில் பிறக்கிறோம் இறக்குறோம், ஸோ ரெண்டுமே இருக்குது. அதாவது எப்போ பிறக்கிறோம் நமக்கும் தெரியாது, எப்போ இறந்து போக போகிறோம் நமக்கும் தெரியாது. ஸோ இப்போ ஒரு பிறப்பும் இருக்குது, இறப்பும் இருக்குது. அப்போ இதில் யார் தான் ஆவி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறாங்க, அதாவது சில பேர் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறவங்க, ஸோ நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசை நிறைவேறாமல் இறந்து போகிறவங்க, சில பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த கொலை செய்யப்படுறவங்க, ஸோ இந்த மாதிரி சில பேர் இருக்காங்கல்ல. அதாவது தன்னோட ஆசைகள், நமக்கு பிடிச்ச விஷயம் வந்து நம்ம பண்ணலான்னு நினைப்போம், அது பண்ணுறவங்களும் நம்ம இறந்து போயிடுவோம். சில விஷயம் நம்ம பண்ணிகிட்ருப்போம், அது பண்ணுறவங்களும் நம்ம இறந்து போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆவியாக அலையிறாங்க அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். அதாவது நான் எதிர்பார்க்காத நேரத்தில் இறந்து போயிடுறது. ஸோ கடவுள் வந்து இந்த டைமில் தான் இறக்கணுன்னு இருக்கோம், நம்ம பட் அதுக்கு முன்னாடி இறந்துடுவோம், அசோசியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களே எடுத்துக்கிட்ட முடிவுகள், தெரியாமல் நடந்த விஷயங்கள், ஸோ இந்த மாதிரி இறந்தவங்க வந்து இங்கனக்குள்ளே சுற்றுறாங்க ஆவியா அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ எதுவுமே வந்து இங்கே வந்து கோஸ்ட்லாம் கிடையாது, ஒன்லி சயின்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக உள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த உலகம் எப்படி உருவாச்சு, சாமி இருக்குதா இல்லையா, கடவுள் இருக்குதா இல்லையா, ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யோசிப்போம் போது, ஸோ ஒரு நெகட்டிவ்னு இருந்தால் ஒரு பாசிட்டிவ்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? கடவுள்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா பெயின் ஒருத்தங்க இருந்து தான் ஆகணும். ஸோ அப்படி தான் இதோட டாபிக், ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக கூட ஒரு 4 நாள் முன்னாடி நியூஸில் பார்த்துட்டு இருந்தால் தான் ஒரு சிசிடி கேமராவில் ஒரு சவுண்ட் கேட்குது, அதாவது பௌர்ணமி இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது ஓகே, யாருமே இல்லை, எந்த வீட்லேயுமே சவுண்ட் கேட்கல, பட் ஒரு நாய் ஓடி வந்து பார்க்குற அந்த சவுண்டை கேட்டுட்டு, பட் அந்த சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் அந்த சவுண்ட் என்ன அப்படின்றது யாருக்கும் தெரியல. ஸோ அதை நம்ம பெயின் சொல்ல முடியுமா? அண்ட் என்னோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பேய் அப்படின்றது வந்து நம்மளோட, அதாவது எப்படி சொல்ல, நம்ம வந்து அதை பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். பட் அதை ஃபீல் பண்ண முடியுன்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, சில டைம் வந்து நம்ம வந்து எல்லாருமே இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் கிட்டத்தட்ட. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு 1 மணி 2 மணிக்கு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டோம் அப்படின்னா, திடீர்னு உடம்பு வந்து ஒரு மாதிரி புல்லரிச்சு எல்லாம் நிற்கும், முடியலாம் நிற்கும், என்னடா இது இப்படி புல்லரிக்கணும்னா எனக்கு ஒரு பயம் இருக்கும். அதேமாதிரி நைட்டு 1-2 மணிக்கு மேலே நம்ம பைக்கில் வந்துட்டுருக்கோம், இல்லை நடந்து போயிட்டுருக்கோம், எங்கேயாவது யாருமே அந்த ரோட்டில் இல்லை அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு பயம் கொடுக்கும். ஸோ 2 கண்ணுக்கு 2 பேய் அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த பயம்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது நம்மளோட சென்ஸ், நம்மளோட பிரெயினில் வந்து அது இருக்கும், ஓகே நம்ம கூட யாரோ நடந்து வராங்க, ஸோ நம்ம பின்னாடி யாரோ வராங்க, இப்போ பைக்கில் போகிறோம் பின்னாடி யாருமே உட்காரலாம், நம்ம பின்னாடி யாரோ உட்காந்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபீல், அது நம்ம பிரெயின் நமக்கு சொல்கிறது. ஆனால் அது உண்மையிலே இருக்குதா இல்லைன்னு கேட்டால், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம பெயின் நினைப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்து, இந்த மாதிரி இறந்து போகிறவங்களாம் பேயாக இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது, ஓகே இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு நம்ம என்ன தான் இறங்கி போய் பார்த்தாலும் எல்லாமே கடைசியில் ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் வந்து நிற்கும். கடைசி வரைக்கும் பேய் இருக்கா இல்லைன்னு தெரியாது. நிறைய சேனல்ஸ் இருக்கும், கோஸ்ட் வீடியோ போடுவாங்க. ஸோ நிறைய பேர் இந்த கோஸ்ட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ இன்ன வரைக்குமே அது ஒரு இந்த ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது 2022 இப்படி எல்லா விஷயமும் நம்ம வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு நிறைய விஷயம், ஒரு காலத்தில் கேமரா கிடையாது, சொந்த அளவுக்கு கேமராலாம் கொண்டு வந்து, ஸோ இன்னும் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்கோம். பட் இந்த காலத்திலையும் கோஸ்ட்டை கேப்சர் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸோ நிறைய சிசிடிவி கேமரா வந்து இந்த மாதிரி கோஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா, பெயின் ஒன்று இருக்கும், ஆனால் யாருமே அதை நம்ப மாட்டோம்.
ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். சில பேர் ஒரு 45% பேர் வந்து நம்புவாங்க, ஸோ 55 வந்து நம்ப மாட்டாங்க. அது எப்படி நான் நம்ப முடியும், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது நம்மளால் வந்து எந்த ஒரு ஆன்சருமே பண்ண முடியாது. சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கடவுள் இருக்குன்னு நம்புறீங்க அப்படின்னா இங்கே பேய் இருக்குது, நீங்கள் நம்பி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு நல்லது இருக்குதுன்னா ஒரு கெட்டதுன்னு இருக்கும். ஸோ ஒரு ஆப்போசிட், எல்லாத்துக்குமே ஒரு ஆப்போசிட் இருக்குது தானே செய்யும். அப்படிங்கும்போது பேய் இருக்குன்னு நம்புறி நீங்கள் எப்படி நம்புறீங்களா இல்லைன்னு தெரியல. ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் அந்த மாதிரி பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி இருக்குது, ஸோ நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அந்த பேய் இருக்கா இல்லைன்னு கான்செப்டில் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து நான் ஒரு 3 times வந்து எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல் ஆயிருக்கு. என்ன ஃபீல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்கள் அப்பா ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து இறந்து ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஸோ அந்த வீட்டில் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா பூஜை ரூம் வந்து இடிச்சிட்டோம். ஸோ ஓகே, வீட்டு ரெனோவேஷன் பண்ண சொல்லிட்டு பூஜை ரூம் அடிச்சுட்டு ஸோ அங்கே இது பண்ணிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் கழிச்சு, ஓகேங்களா, அந்த பூஜை ரூம் அடித்து 1 மாதம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உருவம் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, நான் வந்து ரொம்ப டயர்டில் இருக்கும்போது வெயிலில் பார்த்துட்டு இதாக பார்த்தா அதை போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உருவம் தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் பர்சனலாக எனக்கு தெரியுதே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் எங்கள் அம்மாட்ட எதுவுமே சொல்லலை. நான் பாட்டுக்கு ஃபோன், அப்போ நான் வந்து இந்த கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் கிளப் ஹவுஸ் யூஸ் பண்ணும்போது நான் பெருசாக கண்டுக்கல, பட் ஏதோ ஒன்று சம்திங் நம்மளோட டயர்ட்னஸ் சாப்பிடாமல் இருக்கலாம் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பாட்டு விட்டேன். பட் எங்கள் அம்மா வந்து ஈவினிங் டைமில் பக்கத்தில் கூட சொல்லிட்டு இருக்கும்போது இதே விஷயத்தை நான் பார்த்த விஷயத்தை அதே டைமில் அதே இதில் எங்கள் அம்மா அந்த பக்கத்தில் சொல்கிறாங்க, ஆனால் என்கிட்ட சொல்லலை. நான் அந்த பக்கத்து அக்கா வந்து என்னை கேட்குறாங்க, நீ இதை பார்த்தீங்கன்னா அப்போ நான் அந்த அக்கா சொல்கிறேன், அந்த அக்காவுக்கு வந்து ஷாக் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. பட் அது உண்மையாக இல்லையான்றது வந்து கரெக்டாக தெரியல. பட் அது நான் வந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது மறக்க முடியாத ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னப்பா, நைட் நான் தூங்கிட்டு இருப்பேன், ஓகேங்களா, நம்ம ரொம்ப தூங்கிட்டு இருக்கும்போது சில நேரங்கள் நம்ம திடீர்னு கண் முழிக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கார்னர்லையோ இல்லை பக்கத்துலையோ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அது என்னென்னு தெரில, அந்த செகண்டில் ஒரு செகண்டில் எழுந்து வெளியே ஓடி போயிருவேன் சட்டுன்னு கேட்டது வந்து ஓடினேன். ஸோ அந்த மாதிரி 2-3 times நடந்திருக்கு. ஸோ அது எப்படி, அது என்ன, அது நம்மளோட ஒரு டயர்ட்னஸ்னால வர இதாக, பட் அது உண்மையிலே இருக்குதா அப்படின்றது வந்து தெரியவே இல்லை, ஓகேங்களா. ஸோ கோஸ்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயம் நம்மளோட இதில் இருக்குது, அதாவது நம்ம கூகுளில் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக இதை பற்றி இன்னும் தெரியணும், இன்னும் இதை வந்து உள்ளே இறங்கி போய் உங்களுக்கு பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். பட் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக அந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். ஸோ கமெண்ட்டில் எந்த மாதிரி நான் பேசுகிறேன், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறேன்னா, ஸோ உங்களோட ஃபீட்பேக் என்ன, ஸோ உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் பேசணுமா, அதெல்லாமே வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா பேய் இருக்காங்கல்ல, என்னோடய இதுபடி என் நம்பிக்கையில் பேய் இருக்குது. ஸோ உங்கள் நம்பிக்கையில் இருக்குதா இல்லையான்றதை கண்டிப்பாக மறக்காமல் கீழே சொல்லுங்கள். பட் பேய் எப்படி உருவாகுதுன்றது வந்து கரெக்டாக யாருக்குமே தெரியாது. பட் எல்லாருமே உயிருக்கு வந்து 21 gram சொல்லுவாங்க. பட் நம்ம உயிர் போனதுக்கப்புறம் அந்த 21 gram எங்கே போகுதுன்றது கொஸ்டின் மார்க் தான், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த உயிர் வந்து போனதுக்கப்புறம் 21 gram அது எங்கே போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சோம்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். இந்த வீடியோட இன்னும் எக்ஸ்டெண்டாக உங்களுக்கு இன்னும் விவரமாக தெரியணும், அதாவது எப்படி இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், SRK Mathan Speaks சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.